அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தட்டாது, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன போடுங்க நீங்கள் அப்படின்னாரு. ஓகே மாஸ்டர், பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் அதை கட்டுறேன், அதை கட்டி முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு ஒரு மூமெண்ட் பார்த்துடலாமான்னாரு. ஓகே மாஸ்டர், பார்த்துடலாம். அங்கேருந்து ஸ்பீடாக வர்றோம், திடீர்னுட்டாருனாக்கா அங்கே ஃபயர் வச்சு விட்டார். கீழே ஒரு பிளாஸ்ட் ஒன்று வச்சு அந்த பிளாஸ்ட் நெருப்புக்குள்ள உள்ள போகணுன்ட்டார். எனக்கு அதுக்கு முன்ன வரைக்கும் அவர் சொல்லல, இது வரணும் வரணும், சரி அங்கே அங்கே இருக்கிற அப்ரோச் போல் இருக்குன்னு நினச்சி நான் போடுறப்போ அங்கேருந்து கிட்ட வரும். அதுக்கப்புறம் வச்சுனா இங்கே ஃபயர் பண்ணிட்டு அந்த ஃபயர் பண்ணதுக்கப்புறம் ஹைலைட் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த ஷாட்டில் சான்ஸே கிடையாது. அப்படி ஒரு ஷாட், ஒரு நாலு ஃபைட்டர்ஸ் இந்த பக்கம் நிற்பாங்க. அங்கேருந்து கேமரா மூமெண்ட்ல வருது, வந்த உடனே கிட்ட வரும்போது இந்த நாலு பேர் நிற்கிறாங்களே, நாலு பேரும் வந்து சம்மர் ஷாட் அடிப்பாங்க. நாலு பேர் அந்த இடத்துல பறப்பாங்க, அந்த இங்க ரொம்ப க்ளோஸா நிப்பாங்க, ரொம்ப க்ளோஸா நிக்கிறதுக்கு கேமரா போகும், இதுக்கு நடுவுல கேமரா போகணும். இதுல என்னன்னாக்கா இந்த டைமிங் எது மிஸ் ஆனாலும் கேமரா இருக்காது. ஆமா, அவங்களே இது பண்ணி கேமரா மேல உள்ள எனக்கு வந்து அந்த நேரத்துல வந்து நான் கும்பிடாத சாமி கிடையாது முதல்ல. ஏன்னா கேமரா தான் நமக்கு சாப்பாடு போட்டுருக்குது, அந்த கேமரா உள்ள நுழையணும், கீழே ஃபயர் வேற வச்சிருக்காங்க, இதுக்கு வேற ரெண்டு பேர் நிக்கிறாங்க, இவங்க நாலு பேர் மிஸ், இவங்க நாலு பேர் கிளம்பாம நின்ட்டாங்கனாக்கா அந்த வர்ற ஸ்பீடில் கிளம்பாமல் நின்ட்டாங்கன்னா மேலேதான் அடிக்கும். இவ்வளவு க்ளோஸாக நிற்கிறாங்களேன்னு சொல்லும்போது அவ்வளவு பர்ஃபெக்டாக அன்பரிய மாஸ்டர் பண்ணாங்க பாருங்கள். ரொம்ப நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னாக்கா அவ்வளவு டைமிங்கில் அவ்வளோ சென்ஸ் அவங்களுக்கு. வெயிட் வச்சு பண்ணோம், இப்போ வெயிட் இல்லாமல் அது என்ன ஸ்பீடில் போகலாம் சார்? வெயிட் இல்லாமல் இப்போ ஸ்பீட் பாருங்கள் சார். போது நம்ம ஃபுல் ஸ்பீடில் 5 செகண்ட்ல எல்லாம் ஒருத்தர் ஓடுறாரு போகிறாரு பைக்கில் வந்து கிராஸ் பண்ணுறாருன்னா அதை நீங்கள் வந்து ஸ்டெடி கேமில் ஃபாலோ பண்ண முடியாது, வேறு எதுலேயும் பண்ண முடியாது அதையே. அப்போது இது என்ன பண்ணால் சைடில் செவத்தில் அடிச்சிருவோம், அதை செவத்தில் வச்சுட்டு இந்த ஆக்சிஸில் போகும், இந்த ஆக்சிஸில் ஃபுல் ஸ்பீடில் இது ஃபாலோ ஆகும் சார். இது வந்து இந்தியாவிலேயே ஆர்டிங் கிடையாது சார், இந்தியாவிலேயே ஆர்டிங் கிடையாது. நீங்கள் ஃபாரினில் வந்து ஹாலிவுட்டில் வேணால் இது இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு நான் பார்த்தது கிடையாது. ஆன்லைனில் கூட இது வரைக்கும் அந்த மாதிரி மேக்கிங் வீடியோ நான் பார்த்தது கிடையாது. ஆமாம், ஹாலிவுட்டில் இருக்க இந்த ஸ்பீட் இப்போ இந்த ஸ்பீட் மோட் கூட நீங்கள் ரெடி பண்ணுறதா? எவ்வளோ மோட்டர் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணுறோம் சார், ஈச் அண்ட் எவ்ரித்திங் நம்ம ஐடியா பண்ணுறோம். இதுக்கு பண்ணக்கூடிய செலவுலாம் நீங்கள் குறைஞ்ச பட்சமே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஷூட் போயிட்டு வந்ததுனாக்கா இதில் பாதி வந்து எரராக இப்போ தூக்கி போட்டுருவோம், மடி புதுசாக செய்வோம். இதில் போகக்கூடிய கீர் வீல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, கீர் வீல்ஸ் எல்லாம் ஒரு அதிகபட்சம் ஒரு 5 நாள் கண்டினியூஸாக ஷூட் பண்ணிங்கன்னா அந்த கீர் தேஞ்சிரும், திரும்ப புதுசு மடி புதுசு செய்யணும். வாங்குறதுக்கெல்லாம் கிடைக்காது, செய்யணும், வாங்குறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே உட்காந்து செய்யணும், எல்லாமே உட்காந்து செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஒர்க்கிங் டைமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஷூட் போயிட்டு வந்துட்டு இப்போ அவுடோர் ஷூட் போகிறோன்னு வச்சுக்கலாம் சார், அவுடோர் ஷூட் போகிறோன்னாக்கா எங்களுடைய வண்டியில் தான் போவோம். எங்களுடைய வண்டி இப்போ டெம்போ ட்ராவலர்னு வச்சு டெம்போ ட்ராவலர் ஃபுல்லாக லோடடாக இருக்கும், ஃபுல் லோடர் வண்டியில் போய் அதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெல்டிங் மிஷின், கிரைண்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின், ஒரு ஒர்க் ஷாப்பாக எடுத்துகிட்டு போவோம் இங்கேருந்து.